காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் யார்? அவர்கள் எப்பொழுது, எப்படி, எதினால் காணாமல் போனார்கள்? 12 இஸ்ரவேல் கோத்திரங்களின் வரலாறு என்ன? இப்பொழுது எங்கே இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது என்பது பற்றி செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு தொடர்ந்து ஒரு கோத்திரமாக வரலாற்று பின்னணிகளுடன் பார்த்து வருகின்றோம். மத்தேயு 10:5-6 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாஞ்சை, விருப்பம், ஏக்கம் எல்லாம் முதலாவது காணாமல் போன இஸ்ரவேலரை கண்டுபிடிக்க வேண்டும், மறுபடியும் அவர்களை மீட்டு திருப்ப வேண்டும் என்பதுதான். சரி, இந்த காணாமல் போன இஸ்ரவேலர் என்கிற தொடரில் நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த 3வது குமாரனாகிய லேவி பற்றியும், ஏன் யாக்கோபு லேவியை ஆசீர்வதிக்கும் போது எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் அவருக்கு சொல்லவில்லை, ஏன் லேவியை சபித்தார், இந்த கொடூரமான கொலைகாரனாகிய லேவி கோத்திரம் எப்படி கர்த்தருக்காக வைராக்கியம் உடையவர்களாக மாறினர், மோசே அவர்களை எப்படி ஆசீர்வதித்தார், தேவன் லேவி கோத்திரத்தை எப்படி மாற்றினார் என்பது பற்றியும் பழைய ஏற்பாட்டில் மற்றும் புதிய ஏற்பாட்டில் பரலோகத்தில் புதிய எருசலேமில் லேவி கோத்திரம் எப்படி இருந்தது என்பது பற்றியும், கடைசியாக இந்த காணாமல் போன லேவி கோத்திரத்தார் எங்கே, இப்பொழுது எங்கு எங்கெல்லாம் சிதறியிருக்கின்றனர், இந்தியாவிற்கு லேவி கோத்திரத்தார் வந்தனரா, இயேசுவின் சீஷன் தோமாவுக்கும் லேவி கோத்திரத்தாருக்கும் என்ன சம்பந்தம், இப்போது இந்தியாவில் இருக்கும் பிராமணர்கள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்களா, இது எப்படி சாத்தியம் என்பது பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வர பாருங்க. நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. யாக்கோபு கடைசி காலத்தில் தனது 12 குமாரர்களையும் அழைத்து ஒருவர் ஒருவராக அவர்களை ஆசீர்வதித்தார். யாக்கோபு லேவியை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் போது ஒரு நன்மையான காரியத்தை கூட லேவிக்கு சொல்லவில்லை. இந்த லேவியை ஒரு கோவக்காரனாக, கொடூரமானவனாக, கொடுமையின் கருவியாகவே பார்த்தார். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். உக்கிரமான அவர்கள் கோபமும், கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்படக்கடவது என்று சொன்னதை ஆதியாகமம் 49:5-7 பார்க்கின்றோம். லேவிக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்பா தனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கவில்லையே என்று மனமுடைந்து போயிருப்பார் அல்லவா? ஆனால் பாருங்கள், ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு பின்பு யாக்கோபு இருந்த இடத்திலே மோசே இருந்து 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கும் போது லேவியை குறித்து சொன்ன வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். லேவியை குறித்து, நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மெரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மேம் ஊரிம் என்பவைகள் இருப்பதாக, தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக, அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள், அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூபவர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியை மேல் பிரியமாக இரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்று லேவியை குறித்து மோசே கூறியதை உபாகமம் 33:8-11 பார்க்கின்றோம். முன்பதாக சிமியோனுடன் லேவி ஒத்துப்போனார், மற்ற 10 கோத்திரத்தோடு ஒத்துப்போகவில்லை, தகப்பனிடத்திலும் ஆலோசனை கேட்கவில்லை. உன் நண்பன் யார் என்று நீ சொல்லு, நீ யார் என்று நான் உனக்கு சொல்லிவிடுவேன் என்பது ஆங்கிலேய பழமொழி. இயேசு கிறிஸ்துவும் கூட, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தினாலேயே மடிந்து போவார்கள் என்று மத்தேயு 26:52 சொல்வதை பார்க்கின்றோம். இந்த லேவி தனது பட்டயத்தினால் சீகேமில் உள்ள மனுஷரை கொன்றதை குறித்து தகப்பனாகிய யாக்கோபு சந்தோஷப்படவில்லை. யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள், நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்று யாக்கோபு கூறியதை ஆதியாகமம் 34:30 பார்க்கின்றோம். இந்த யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியும் ஆனவர் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய நற்பெயராகிய வாசனை கெடுக்கப்பட்டு போய்விடக் கூடாது என்று அவர் எண்ணுகின்றார். லேவியின் கோபத்தினால் தனது குடும்பம் அழிந்துவிடுமே, என்னை கொன்று போடுவார்களே என்று பயப்படுவதை பார்க்கின்றோம். ஆனால் லேவியை பாருங்கள், கோபத்துடன் அவர்களை நான் வெட்டி வீழ்த்துவேன் என்று அவன் கொடூர கோபம் கொண்டவனாக இருந்ததை பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் தேவனுடைய நாமமும் அவருடைய ஊழியமும் சபையும் தூஷிக்கப்படக்கூடாது, நம்முடைய தகப்பன் தாயின் பெயர் கெட்டு போகக்கூடாது. இந்த லேவி என்றால் இணைக்கப்பட்டவன் என்பது அர்த்தம். நாம் கிறிஸ்துவை போல மாறி
பூரணத்திற்குள் செல்ல வேண்டுமென்றால் எப்பொழுதும் தேவ ஆவியோடு இணைந்திருக்க வேண்டும். இயேசுவே சபையின் தலையாக இருக்கின்றார். நாம் அவருடைய சரீரமாக இருக்கின்றோம். நம்முடைய சரீரத்திலே பல அவயவங்கள் இருந்தாலும் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே தலையாகிய கிறிஸ்துவோடு நாமும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பூரணத்திற்குள் செல்ல முடியும். இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று யோவான் 15 நாளில் அவர் சொல்கின்றார். இந்த லேவி சிமியோனோடு இணைந்திருக்கும் போது கொடூரமான கொலை கருவியாக இருந்தார். ஆனால் வனாந்திரத்திற்கு வந்தபோது கர்த்தர் லேவியை மாற்றினார். அவருடைய குணாதிசயங்கள் மாற்றப்பட்டது. அங்கே லேவியர்கள் கர்த்தருடைய பட்சத்திலே பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியமுடையவர்களாக இருந்தனர். எல்லோரும் பொன்கன்று குட்டியை வணங்கிய போது லேவி அதை வணங்கவில்லை. கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று மோசே யாத்திரகமம் 32:26 கேட்டபோது இந்த லேவி கோத்திரமே கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தினால் முன்னே வந்தனர். இப்படி கர்த்தருக்காக லேவியர்கள் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் லேவியின் தகப்பனாகிய யாக்கோபு அவருக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்காவிட்டாலும் கர்த்தர் லேவியை ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் லேவியை தன்னுடைய ஆசாரியனாக மாற்றினார். லேவியர்களுக்கு கர்த்தரே சுதந்திரமும் பங்குமாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். இந்த லேவியர்களுக்கு கர்த்தரே ஆசீர்வாதமாக இருந்தார். இந்த லேவியர்களே பிற்காலத்தில் ஆசாரியர்களாக விளங்கினர். முதல் பிரதான ஆசாரியன் ஆரோன். ஆரோனுக்கு பிறகு அவருடைய குமாரனாகிய எலியேசர் பிரதான ஆசாரியராக இருந்தார். குடும்பம் குடும்பமாக தலைமுறை தலைமுறையாக லேவி கோத்திரம் கர்த்தருக்காக இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்து வந்தது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பாக்கியத்தை கர்த்தர் லேவியர்களுக்கு கொடுத்தார். அடுத்ததாக பிரதான ஆசாரியனின் மார்ப்பதக்கத்திலே லேவி. ஆசரிப்பு கூடாரத்தை செய்தபோது கர்த்தர் இப்படி லேவி கோத்திரத்தை மட்டும் ஆசாரியர்களாக தெரிந்தெடுத்தார். பழைய ஏற்பாட்டிலே லேவியர்கள் மட்டும்தான் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்ய வேண்டும், ஆசாரிய வேலையை செய்ய வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தின் ஆலயங்களிலே அவர்களை தவிர வேறு யாரும் ஆசரியத்துவ ஊழியம் செய்ய முடியாது. லேவியர்களை தவிர யாரும் பலி செலுத்தவும் முடியாது. பிரதான ஆசாரியன் அவர் அணிந்திருந்த நியாயவிதி மார்ப்பதக்கத்திலே லேவி கோத்திரத்தை தேவ சமூகத்திலே நினைவு கூறும் விதமாக மாணிக்கத்தை அவர்களது அடையாளமாக வைத்திருந்தார். அதிலே லேவி என்று குறிக்கப்பட்டிருந்தது. மாணிக்கம் விலையேற பெற்றது. லேவியைப் போல நமக்காக கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? உன் பல கனிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன் என்று ஏசாயா 54:12 கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கின்றார். அடுத்தது புதிய ஏற்பாட்டில் புதிய எருசலேமில் லேவி கோத்திரம் பற்றி பார்க்கலாம். பரலோகத்தில் புதிய எருசலேமில் உள்ள 12 வாசல்களை குறித்து வெளிப்படுத்தல் 21:12 வாசிக்க முடியும். அந்த வாசல்கள் அனைத்துமே விலையுயர்ந்த கற்களினால் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு பகுதியில் 3 வாசல்கள் இருந்தன. அதில் முதலாவது ரூபன், இரண்டாவது சிமியோன், மூன்றாவது இந்த லேவி. கர்த்தர் தெரிந்தெடுக்கிறவர்களை பூமியிலே மட்டுமல்ல பரலோகத்திலும் அவர்களுடைய நாமங்களை நினைத்து அவர்களை கனப்படுத்துகின்றார். அதே போலவே நகரத்துக்கு இருந்த 12 அஸ்திபார கற்களில் இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களின் நாமங்களும் பதிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய எருசலேம் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கின்ற இணைப்பின் ஒரு பாலமாக விளங்கியது எவ்வளவு ஆச்சரியம்! சரி, கடைசியாக காணாமல் போன லேவி கோத்திரத்தார் எங்கே? இப்பொழுது எங்கே இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது? ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கின்றனர் என்பது பற்றி பார்க்கலாம். கிமு 722 அசீரியர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக படையெடுத்து வந்தனர். அப்பொழுது இஸ்ரவேலில் வலிமையான உறுதியான ராஜாக்கள் அங்கு இல்லை. அசீரியரை எதிர்த்து நிற்க இஸ்ரவேலருக்கு யுத்த ஆயுதங்கள் கூட இல்லை. ஆகவே இந்த கொடியர்களாகிய அசீரியர்கள் 10 கோத்திரங்களையும் தங்கள் தேசத்திற்கு கொண்டு போய் அங்கு அவர்களை அடிமையாக்கி அதன் பின்பு அவர்களை பல தேசங்களுக்கு சிதறடித்து விட்டனர். அப்படி சிதறடிக்கப்பட்டவர்களில் இந்த லேவி கோத்திரமும் ஒன்று. முன்பு லேவி கோத்திரத்தார் கர்த்தருக்கு பணிவிடை செய்கின்ற ஆசாரியர்களாக இருந்தனர். அவர்கள் எப்பொழுதும் ஆசரிப்பு கூடாரத்தையும் ஆலயத்தையும் மட்டுமே சுற்றி வருவார்களே தவிர வேறு எந்த வேலையும் லேவியர்களுக்கு தெரியாது. லேவியர்கள் ஒரு நாள் கூட எந்த தொழிலிலும் எந்த வியாபாரமும் செய்ததில்லை. பயிர் நிலத்தை உழுது, விதை விதைத்து, அறுவடை செய்வது எப்படி என்று லேவியர்களுக்கு தெரியாது. லேவியர்கள் தேசத்திற்காக யுத்தம் கூட செய்ததில்லை. இப்படி அசீரியர்களால் பிடிக்கப்பட்ட இந்த லேவி கோத்திரத்தாருக்கு பிழைப்பு நடத்த எந்த ஒரு வழியும் இல்லை, எந்த ஒரு வேலையும் தெரியாது. இந்த லேவி கோத்திரத்தார் பல தேசங்களுக்கு சிதறி சென்றனர்.
இவர்கள் சிதறி சென்றதில் லேவி கோத்திரத்தில் பலர் இந்தியாவிற்கு வந்தனர். இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பல்வேறு ராஜாக்களுக்கும் இந்த லேவியர்கள் ஆலோசனைக்காரர்களாகவும் அவர்களுடைய கோவிலில் பூசாரிகளாகவும் தங்கள் தொழிலை ஆரம்பித்தனர். யகோவா தேவனை பற்றி இங்குள்ள அரசர்களுக்கு ஒன்றுமே தெரியாததினால் புராணங்களை புதிய தெய்வங்களை லேவியர்கள் ஆராதித்து இந்திய ராஜாக்களுக்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் நடந்து இந்த லேவியர்கள் பூசாரிகளாக பிழைப்பு நடத்த ஆரம்பித்தனர். இந்த லேவி கோத்திரத்தார்தான் இந்தியாவில் பூசாரிகளாக இருந்து ஐயர், ஐயங்கார், நம்பூதிரிகள், புரோகிதர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு மாகாணத்திலும் அவர்களுக்கு தனிப்பட்ட பெயர் இருந்தாலும் அவர்கள் மற்ற ஜாதிகளோடு கலவாமல் தனிப்பட்டே விளங்கி வந்தனர். இந்த லேவி கோத்திரத்தில் இருந்து இந்தியாவிற்கு சிதறி வந்தவர்கள்தான் இந்தியாவில் இருந்த பல நூற்றுக்கணக்கான சிறு சிறு தெய்வங்களை இணைத்து இந்து மதத்தை உருவாக்கியவர்கள். அவர்கள்தான் புது புது தெய்வங்களையும் புராணங்களையும் விக்கிரக வழிபாடுகளையும் கொண்டு வந்தனர். அவர்கள் இஸ்ரவேலின் ஒரு கோத்திரமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருந்தபடியினால் இன்றைக்கும் இந்தியாவில் பிராமணர்கள் உயர்ந்த நிலைமையில் இருக்கின்றனர். இந்தியாவில் பல பிரதமர்கள், பிரதம மந்திரிகள் இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த பிராமணர்கள். இவர்கள் மற்ற எல்லா மதங்களையும் அடக்கி ஒடுக்கி தாங்கள் மாத்திரமே நிலைத்து நிற்கக்கூடிய வழிகளை தேடுகின்றனர். இன்றைக்கு RSS இயக்கத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையினர் இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த பிராமணர்கள்தான். ஒரு விசேஷமான தகவல் இருக்கின்றது. நம் அனைவருக்கும் இயேசுவின் சீஷன் தோமா இந்தியாவிற்கு வந்தது பற்றி தெரியும். ஆனால் அவர் ஏன் இந்தியாவிற்கு வந்தார் தெரியுமா? இயேசுவின் சீஷனாகிய தோமா அப்போஸ்தலன் காணாமல் போன இஸ்ரவேலரை தேடும்படிக்கு தான் இந்தியாவிற்குள் வந்தார். ஏனென்றால் கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் போங்கள் என்று. ஒரு கோத்திரம் இந்தியாவில் இருக்கின்றது, அது தொலைந்து போன லேவி கோத்திரத்தில் பல பேர் அங்கு இருக்கின்றனர் என்று அவர் அறிந்ததினால் மாத்திரம்தான் தோமா இந்தியாவிற்கு வந்தார் என்று ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கின்றனர். தோமா முதலில் வட இந்தியாவில் உள்ள பல ரிஷிகள், துறவிகள், முனிவர்களை தேடி போனார். வட இந்தியாவில் இருந்த கொண்டார் போஸ் என்கிற ஒரு ராஜா தோமாவை ஏற்றுக்கொண்டார். தோமாவின் ஊழியத்திற்கான உதவிகளையும் அவருக்கு செய்தார். பின்பு தோமா கேரளாவில் உள்ள நம்பூதிரிகளான பிராமணர்கள் மத்தியிலே சென்று ஊழியம் செய்தார். பல லட்சம் பேரை கர்த்தருக்கென்று ஆதாயம் பண்ணினார். மூன்றாவதாக தோமா தமிழ்நாட்டிற்கு வந்து சென்னையில் உள்ள மயிலாப்பூர் பகுதியில் வந்து அங்கு ஊழியம் செய்தார். இன்றைக்கும் மயிலாப்பூர் பகுதி பிராமணர்களால் நிரம்பி இருக்கின்றது. அந்த நாட்களில் சாந்தோமை தலைநகராக வைத்து அரசாண்ட ராஜாவோடு தோமாவிற்கு நெருக்கம் உண்டானது. தோமா இப்படி மதமாற்றம் செய்கின்றார் என்று சொல்லி தோமா மீது குற்றம் சாட்டி ஒரு பிராமணர் ஒருவர் அவரை ஈட்டியால் குத்தி அவரை கொடூரமாக கொலை செய்தார். தோமா இயேசுவுக்காக ஊழியம் செய்து இரத்த சாட்சியாக தமிழ்நாட்டில் மரித்துள்ளார். இந்த தோமாவை பற்றிய ஆச்சரியமான வரலாற்று வீடியோ, அவர் எப்படி இந்தியாவிற்கு வந்தார், எப்படி ஊழியம் செய்தார், எப்படி அற்புதங்களை நிகழ்த்தினார் என்பது பற்றியதான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. கிறிஸ்தவர்களாகி நீங்கள் அனைவரும் அதை காண வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் சீஷன் தோமா நம் இந்தியாவிற்கு, அதுவும் நம் தமிழ்நாட்டிற்கு வந்து ஊழியம் செய்து நமது சென்னை பட்டணத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட வரலாறு நமக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தவறாமல் பாருங்க. இதுபோக இந்தியாவிற்கு சிதறி வந்த லேவியர்கள் தவிர லேவி கோத்திரத்தார் உலகமெங்கும் சிதறி சென்றனர். சில லேவியர்கள் யூதா தேசத்திற்கே திரும்பி வந்து யூதர்களுடன் சேர்ந்து கொண்டனர். இயேசு வாழ்ந்த காலத்திலேயே சில லேவியர்கள் யூதர்களுடன் சேர்ந்து இருந்ததை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். சமீப காலத்திலே கர்த்தர் இந்தியாவிற்கு சிதறி வந்த இந்த பிராமணர்களின் கண்களை திறந்திருக்கின்றார். உண்மையான தெய்வத்தை அவர்கள் அறியும்படி வேகம் வேகமாக அவர்கள் கர்த்தருக்குள் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்தியாவில் சிதறி கிடக்கும் லேவி கோத்திரத்து பிராமணர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டால் இந்தியாவே விரைவில் ரட்சிக்கப்பட்டு விடும் அல்லவா? அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இதுவே லேவி கோத்திரத்தின் வரலாறு. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு வேறொரு கோத்திரத்தின் வரலாறை பற்றி பார்க்கலாம். இந்த காணாமல் போன இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் என்கிற தொடரில் முதல் 3 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளலாம். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.